ஆகஸ்ட் 19. வரலாற்றில் இன்று ஆயிரத்தி 1895 கொழும்பில் தலைமை தபால் அலுவலகம் திறக்கப்பட்டது. 1915 முதலாம் உலகப் போர் ஒட்டோமான் பேரரசு படைகளுக்கு எதிராக ஆர்மீனியர்கள் தாக்குதலை தொடுத்தனர். ஆயிரத்தி 1909 அமெரிக்காவின் இண்டியானா போலீஸ் அதிவேக பாதையில் முதலாவது மோட்டார் வாகன மோட்டார் போட்டி நடைபெற்றது. 1919 ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து ஆப்கானிஸ்தான் முழுமையான சுதந்திரம் பெற்றது. 1944 இரண்டாம் உலக போர் நாசி ஜெர்மனியின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக நட்பு நாடுகளின் உதவியுடன் பாரிஸ் தாக்குதலை தொடுத்தது. 1945 ஹோ ஷிமின் தலைமையிலான வியட்மின் படைகள் வியட்நாமின் ஹனோய் நகரை கைப்பற்றினர். 1946 கல்கத்தாவில் மத குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற வன்முறைகளில் 3000 பேர் கொல்லப்பட்டனர். 1953 பனிப்போர் அமெரிக்காவின் சிஐஏயின் உதவியுடன் ஈரானின் முகமது மொசாடெக்கின் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டு ஷா முகமது ரேசா பலாவி தலைமையில் அரசாங்கம் அமைக்கப்பட்டது. 1960 சோவியத்தின் ஸ்புட்னிக் 5 விண்கலம் பெல்கா ஸ்டெல்கா என்ற இரு நாய்களையும் 40 சுண்டெலிகளையும் 2 எலிகளையும் பல வகை தாவரங்களையும் கொண்டு சென்றது. 1960 அமெரிக்க விமானம் ஒன்றை இறக்கிய சோவியத் யூனியன் உளவு பார்த்த குற்றச்சாட்டில் அதன் விமானிக்கு 10 வருட சிறை தண்டனை விதித்தது. 1980 சவுதி அரேபியாவில் பயணிகள் விமானம் ஒன்று தரையிறங்கும் போது தீப்பிடித்ததில் 301 பேர் உயிரிழந்தனர். 1991 ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி ஒன்றில் சோவியத் அதிபர் மிகைல் கர்பச்சோ கிரைமியாவில் ஓய்வெடுக்கும் போது கைது செய்யப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். 2002 ரஷ்யாவின் MI-26 ரக ஹெலிகாப்டர் செச்னிய தீவிரவாதிகளின் ஏவுகணையால் தாக்கப்பட்டதால் 118 இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். 2003 ஈராக்கில் ஐநா அலுவலகத்தின் மீது கார்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதால் 22 பேர் உயிரிழந்தனர். 2005 ரஷ்ய சீன நாடுகள் முதல் தடவையாக கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கு பற்றின. 2009 ஈராக்கின் பக்தாத் நகரில் இடம்பெற்ற குண்டு தாக்குதல்களில் 101 பேர் உயிரிழந்தனர். 2010 ஈராக்கில் இருந்து அமெரிக்காவின் கடைசி தாக்குதல் படையணி வெளியேறியது. 2012 சூடானில் இடம்பெற்ற விமான விபத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 2013 இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் 37 பேர் உயிரிழந்தனர். ஆகஸ்ட் 19 வரலாற்றில் என்ன நடந்தது? நாளை மீண்டும் சந்திப்போம்.